yana apo nimmadiya archive pannit undaru na compel panni nadiki uptan selavu panni or it officer lighting editing la panni or nariya selavu adu poga anstage avu kona adu large room photo ka vachu ivlo selavu la panni produce panni balaji kooptu nadiki vachu ரெண்டாம் நாள் ஷூட்டிங் முடிவு முடியுது மூணாம் நாள் கூலாகும் சொல்கிறாரு சார் நான் நடிக்கல சார் எனக்கு இது பிடிக்கல செட் ஆகல போகிறேன் அப்படின்னு யோ என்ன சார் ஒன்னே ஒன்று தப்பு ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன் முதல் நாள் மத்தியானமே எனக்கு ரொம்ப பயங்கர மொக்கையாக நான் பண்ண மாதிரி இருந்தது பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னார்னு பாலாஜி நீங்கள் நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ நல்லா பேசுங்க போதும்னாரு கிட்டே இருப்பார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் ஹியர் நன்றி சார் முதல்ல பேசிடலாம் வந்திருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் மீடியா பத்திரிகை தொலைக்காட்சி சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப இது ஒரு எனக்கு ஒரு சென்டிமெண்டான விஷயம் ஏன்னா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும் அது சொல்லும்போது சும்மா நான் ஜோடிக்கப்பட்ட கதமாக இருக்கும் நான் உண்மை நான் டைரக்டராக வந்த புதுசில் ஒரு பார்ட்டிக்கு போகிறேன் அந்த பார்ட்டியில் பயங்கரமெல்லாம் பார்ட்டினா எப்படி இருக்கும் ஜெய ஜெயின்லாம் டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக சரக்கு கிரக்கெல்லாம் இருக்குது ஆனால் அது பார்ட்டியோட கார்னரில் ஒரு டேபிள் ஒரு இருட்டு அமைதியாக யாருமே பார்க்காத ஒரு மூலையில் ஒரு டேபிள் அந்த டேபிளில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அந்த அஞ்சாறு பேரில் மூணு பேர் இங்கே இருக்காங்க சத்யராஜ் சார் வா சார் ரவிக்குமார் சார் பார்ட்டி நடந்துட்டுருக்கு நான் சத்யராஜ் சார் மட்டும் தான் எனக்கு தெரியும் நான் போய் அவர் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் இப்போ வெளியில் ஒரு கார் வந்து நிற்குது கார்லேருந்து ஒரு கேரக்டர் இறங்குறாங்க சத்யராஜ் சார் பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு யார் தலைவர் இருக்குதுன்னு இவர் தான் இந்த ஹீரோ இப்போ இந்த படம் வந்து ஆமாம் சூப்பர் ஹிட்டில் ஓ அந்த ஹீரோ வராரு உடனே கூட்டம் எல்லாம் போய் அவரை போய் சுற்றுது ஃபோட்டோஸ் கீட்டோஸ் அவரை கூட்டம் வராங்க பாருக்கு போகிறாங்க மறுபடியும் டான்ஸ் ஃப்ளோரு அவரை சுற்றி எல்லாம் டான்ஸ் ஆறாங்க அவர் ஆடுறாரு டயர்ட் ஆகிறாரு போதையில் மயங்கி வர்றாரு தூக்கிட்டு போகிறாங்க காரில் சார் டயர்டாக இருக்காருன்ட்டு இதெல்லாம் மூலையில் இந்த கார்னரில் ஒரு ஆறு பேர் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க அமைதியாக இது நடந்து அடுத்த வருஷம் அதே இடம் அதே மாதிரி ஒரு பார்ட்டி அதே கார்னர் டேபிள் அதுலேயே அந்த அஞ்சாறு பேர் அப்படியே இருக்காங்க இப்போ ஒரு கார் வந்து நிற்குது கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறாரு அதே மாதிரி பரபரப்பு ஆனால் இவர் வேற அதே மாதிரி பரபரப்பு எல்லாம் போய் கை தட்டுறாங்க எல்லாம் கூப்பிட்றாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க டான்ஸ் ஆடுறாங்க அவர் ஒரு ஸ்டேஜில் மயங்கி விழுறாரு போகிறாரு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா போன வருஷம் அப்படி வந்தவருக்கு இந்த வருஷம் பார்ட்டிக்கு அழைப்பே விடப்படலை இந்த வருஷம் வந்து ஒரு அடுத்த வருஷம் வரல வருஷம் வருஷம் அந்த முகங்கள் மாறுது ஒரு வெற்றியாக முகங்கள் வருத ஒழிய அந்த நிரந்தரங்கிறது அவங்கள்ட்ட இல்லை அப்போ நான் முடிவு பண்ணேன் அங்கே லைம் லைட்டில் ஆடுறத விட இந்த கார்னர் டேபிளில் வேடிக்கை பார்க்குறவங்க ஒருத்தங்களா நம்ம இப்படியா சர்வை பண்ணணும்ட்டு ஸோ அவங்க எனக்கு அன்னைக்கு கொடுத்த அந்த பாடத்தில் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு அவங்களோட ஒரே ஸ்டேஜில் நிற்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பாலாஜி கொடுத்துருக்காரு தேங்க்யூ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் நிறைய விஷயம் அது நல்லது இருக்கலாம் எல்லாமே எனக்கு வந்து குருநாதர்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சார் தொழிலில் லைஃப்பில் என் குருநாதர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் தான் நான் அப்படியே அவரை தான் இயற்சி அங்கே உபயோகிப்பேன் அந்த எல்லாத்தையும் பணிவு பழகிற விதமாகட்டும் எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து சத்யராஜ் சார் தான் ஜெராக்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் எல்லா விஷயத்தையும் ஒருத்தரும் ஒரு ஷோக்கு போகிறோம் பயங்கர அருவப்படம் உட்கார முடியல படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் நிற்கிறாங்க தலைவர் பார்த்துட்டு ஆகோகங்கிற கையை கொடுத்து தலைவர் சூப்பர் அப்படி அப்படின்ட்டு காரில் போகும்போது கேட்குறேன் சத்யராஜ் சார்கிட்ட தலைவர் எப்படி தலை இந்த படத்தை மனசாட்சி இல்லாமல் அப்படிங்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கண்ணா தலைவர் அடுத்த வாரம் படம் ரிலீஸு படம் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட வந்து இப்படி ஒரு கதையை பண்ணுறேன்னா நம்ம ஒப்பீனியன் சொல்லலாம் படத்தை எடுத்துட்டாரு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆனால் அவருக்கே முடிவு தெரிய போகுது ஃபர்ஸ்ட் ஷோவில் அதுக்குள்ளே நம்ம ஒரு உண்மையை சொல்லி இந்த ஒரு வாரம் நம்ம அவருக்கு பயனாயிடுவோம் அப்புறம் முதல்ல ஷோ ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் என்ன நினைப்பாரு இந்த நாளாவை அன்னைக்கே வாய வச்சான் அதனால தான் படம் ஓடலைம்பாங்க எதுக்கு ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பார் படம் நல்லா ஓடலன்னு தெரிஞ்சால் கூட சத்யராஜ் சாருக்கு படம் பிடிச்சிருக்கு அவருக்கு புரிஞ்சுது இவங்களுக்கு புரியலன்ட்டு அப்போ கூட அவங்களை பாராட்டுவாங்க ஆனால் இதில் நான் ஒரு ஆஃப் அறிவுரை எடுத்துக்கிட்டேன் மனசில் ஒரு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு ஆனால் ப்ரீவியூக் போகாமல் நின்றுக்கிட்டேன் நான் அவ்வளோதான் இந்த மாதிரி அவங்க எத்தனையோ கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கூட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பாலாஜி தேங்க்ஸ் ஏன்னா வந்து குரல் சொல்லுவாங்க நான் தமிழில் பெரிய பண்டிட் கிடையாது தகப்பனார் வந்து பெருமைப்படுவார் மகனை பார்த்து இவன் தந்தை என்னன்றான் கொள்ளணும்னு சொல்லு அப்படின்ட்டு குரல் முடியும் அந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தின பாலாஜி இன்றைக்கி ஒரு நடிகராக ஆரம்பித்து ஹீரோவாகி ஒரு டைரக்டராக ரெண்டு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி மூணாவது படம் பிரபாதமாக பண்ணுறாரு நினைக்கும் போது
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்போ நிம்மதியாக ஆர்ஜே பண்ணிட்டு இருந்தாரு, நான் கம்பல் பண்ணி நடிக்க விட்டேன். செலவு பண்ணி ஒரு ஐடி ஆஃபீஸில் லைட்டிங் ஐட்டிங்லாம் பண்ணி ஒரு நிறைய செலவு, அது போக அன்ஸ்டிஜாவை கொண்டாந்து லாஜில் ஒரு ரூம் போட்டு உட்கார வச்சு இவ்வளோ செலவெல்லாம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பாலாஜியை கூப்பிட்டு நடிக்க வச்சு ரெண்டாம் நாள் ஷூட்டிங் முடியுது. மூணாம் நாள் கூலாகனு சொல்கிறாரு, சார் நான் நடிக்கல சார், எனக்கு இது பிடிக்கல, செட் ஆகல, போகிறேன் அப்படின்னு. யோ என்னையாது சார், ஒன்னே ஒன்று தப்பு, ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிட்டேன். முதல் நாள் மத்தியானமே எனக்கு ரொம்ப பயங்கர மொக்கையாக நான் பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சொன்னார்னு, பாலாஜி நீங்கள் நல்லா நடிக்கிறதுக்கு டைம் ஆகும், இப்போ நல்லா பேசுங்க போதும்னாரு. ஏன்னா பாலாஜிட்ட நல்ல ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் இருக்குது. ஏன்னா வந்து முக்கியமாக ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் சொல்கிறது நடிக்கிற நடிகர்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்கிறது, அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும். அந்த விஷயம் பாலாஜிட்ட இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் நடிக்க வச்சது வந்து பாலாஜியை உசத்தணும் அப்படின்லாம் இல்லை, அவரோட திறமை இருந்துச்சு, அவர் திறமையை நான் வந்து பயன்படுத்தினேன். இப்போ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். என்னென்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கே ஒரு சின்ன ஆப்பு, ரவிக்குமார் சாரே சொன்னார் இந்த படத்தை பார்த்து ஆசைப்பட்டேன்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்து நான் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என் ஒய்ஃப்லாம் ரொம்ப படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. கேட்டபோது பார்த்தா ரைட்ஸ் வந்து முயற்சி பாலாஜி பண்ணுறான்னு சொன்னாங்க. நமக்கு விரோதியாக வந்து வெளியிலேருந்து வரமாட்டாங்க, கூட வருவாங்க அது மாதிரி. ஆனால் ரொம்ப அருமையான படம் பதாயோ. ஆனால் அதை விட ப்ளஸ் பாயிண்ட் தமிழ் என்னென்னா, கண்டிப்பாக இந்தியை விட தமிழில் நல்லா வரணும் 100% நான் ஏன் ஷூராக சொல்கிறேன்னா, அதை விட இந்தியை விட பல மடங்கு சிறந்த நடிகர்கள் தமிழை நடிச்சிருக்காங்க. ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி தலைவர் ஆகட்டும், ஊர்வசி மேடம், ரெண்டு பேரும் உண்மையாகவே அது வந்து ஒரு ஒரு புகழ்ச்சிக்காக சொல்கிறது இல்லை, உண்மையாகவே நடிப்பு ராட்சசர்கள். இவங்க கூட பாலாஜி வேறு சேர்ந்திருக்காரு. ஸோ இட்ஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வரும்னு நம்புகிறேன். ப்ரொடியூசர் போனி கபூர் சாருக்கும் எல்லாருக்கும் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு முறை நான் அழைத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுந்தர்சி சாரை ஆனர் பண்ணுறதுக்கு போனி கபூர் சார், ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கம் ஆன் ஸ்டேஜ். ஒரு பலத்த கரகோஷத்தோடு நீங்கள் வரவேற்கலாம். எந்த அப்டேட்டும் கேட்கலனா தைரியமாக வருவார். இது இங்கிலீஷ் ஜோக். தேங்க்யூ, தேங்க்யூ.